அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பற்றியில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் எதிரியை எப்படி ஒழிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை ஒழித்து கட்ட நினைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை முடித்து வைக்க நினைக்கும் எதிரியை எப்படி ஒழித்து கட்டுறது பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க நம்ம எதிர்க்கை சிரித்து பேசி பழகுவாங்க ஆனால் நம்ம பின்னாடி நமக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இப்பொழுது அதிகமாக காணப்படுகிறார்கள் இதில் யார் நல்லவன் யார் கெட்டவனே நமக்கு தெரிய மாட்டேந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்முடைய எதிரி யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுனாக்க அவங்கள எப்படி சரி பண்ணுறதுங்கு தெரியாமல் விழிக்கிறவங்க பல பேர் எதிரி பலம் பாய் பாய்ந்தவனாக இருந்தால் இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆகையால் இப்படிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் தன்னுடைய தன் பக்கம் நியாயம் இருந்தும் இந்த மாதிரியான நபர்களால் அவர்கள் அலைகழிக்கப்படுகிறார்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் அப்படின்னாக்க அந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ரொம்ப ஈஸியான மந்திரம் அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் ஆகையால் தேவைப்பட்ட மந்திரம் பயன்படுத்துங்க யார் மேலேயும் காரணம் இல்லாமல் பிரயோகம் பண்ணாதீங்க அது எதிர்வினைகளை தரக்கூடியதாக அமைந்துவிடும் சில சமயம் காரணமே இல்லாமல் நீங்கள் யார் மீறியாவது பிரயோகம் பண்ண நினச்சிக்கனாக்கா அது உங்கள் பக்கமே திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆகியால் உங்கள் பக்கம் முழு நியாயம் இருக்க வேண்டும் நான் எந்த தவறும் செய்யலை ஆனால் என்னை வீழ்த்தணுன்னு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதை சொல்ல வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளை நீங்கள் சொல்லலாம் நாங்கள் கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஆணி எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல ஆணி மட்டும் பயன்படுத்தாத ஆணியாக இருக்கணும் அது அதுவும் எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல சில பேர் எலுமிச்சம் பக்கம் இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வெளியே வரணுன்னு எதிர்பார்ப்பாங்க அப்படிலாம் வர வரணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு இன்ச்சுக்கு ஆணி இருந்தால் போதும் அதை நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் சொருகினாலே போதும் எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் பிடிச்சிக்கோங்க வளர்த்துக்கையில் ஆணியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்குற எண்ணிக்கையில் ஜபம் பண்ணோம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எங்கே வேணுனாலும் பண்ணலாம் எந்த நேரம் வேணுனாலும் பண்ணலாம் சாப்பாடுகளில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் மட்டும் பண்ண வேண்டாம் மந்திரம் நாங்கள் கொடுத்துருக்க எண்ணிக்கையில் ஜபம் பண்ணி முடிச்சப்படும் அந்த எலுமிச்சம் படத்தில் இந்த ஆணையை சுருக்கி விட்டுருங்க போதும் சுருக்கிட்டு இம்மிடியட்டாக புதைச்சிருங்க தண்ணியிலலாம் போடவே கூடாது பவர் போய்டும் இது புதைக்கக்கூடிய இடம் சுடுகாடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி முடியாதவங்க முள் செடிக்கு கீழே நீங்கள் புதைக்கலாம் ரோஜா செடியோ அல்லது வேலிகாத்தன் செடிகள்லாம் இருக்கும் ஊர் பக்கம் அல்லது எல்லை சாலையுரங்களெல்லாம் இருக்கும் அது கீழே நீங்கள் புதைக்கலாம் முள் செடியாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ இதற்குண்டான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் தயவு சேர்ந்து யார் மேலேயும் தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணாதீங்க அது நம்ம பக்கம்தான் திரும்பி வரும் இதை மறுபடியும் சொல்லிடும் இதற்குண்டான மந்திரம் ஓம் நமோ பேர் சத்துக்கோக்க சத்ரு மாரைய மாறைய ஃபட்ஸ்வஹா இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்போதும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் சொல்லி முடிச்சப்பறம் நாங்கள் சொன்ன முறைகளை கையாளங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவையும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்